வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க எஸ்கே ஃபேமிலி. நான் வந்து இன்னைக்கு ஒரு குடை மிளகாவும் நாலு முட்டையும் வச்சு சூப்பரான ஒரு எக் ரைஸ் தான் ரெடி பண்ண போறேன். வாங்க இந்த எக் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு எக் ரைஸ் தான் செய்ய போறேன். அதுக்கு நாலு முட்டை எடுத்து வச்சிருக்கேன், ஒரு குடை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணியிருக்கேன், ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு எக் ரைஸ் செய்ய போகிறோம். இந்த எக் ரைஸ் செய்யறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். நம்ம ரைஸுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நறுக்கி வச்ச குடை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குனா கருவேப்பிலை, அதை சேர்த்துடலாம். நம்ம காய் வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம எக் ரைஸ் வந்து ரொம்ப காயெல்லாம் வதங்க தேவை வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு அரை வேக்காடு வதங்கினா போதும். அப்போ தான் நம்ம ரைஸ் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், தனி மிளகாய் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காரம் பிடிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நான், அதனால் உங்களுக்கு காரம் பிடிக்கணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த ரைஸுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். நம்ம ரைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்க்க போகிறோம். இப்போது காய்க்கும் முட்டைக்கும் தேவையான மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரையும் சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு. இப்போ நம்ம நாலு முட்டையும் உடச்சி ஊற்றிடலாம். நம்ம நாலு முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு உடனே கலரக்கூடாது, கொஞ்சம் அரை வேக்காடு வேகட்டும், வெந்த மிருக்கு நம்ம கலரி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம முட்டை வெந்து அங்கங்கே நல்லா திட்டு திட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ஒரு அரை வேக்காடு வெந்துச்சு முட்டை, இப்போ நல்லா கலரி விட்டுடலாம். நம்ம முட்டைலாம் நல்லா உடச்சி ஊற்றி நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ நம்ம சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். நான் வந்து வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நீங்கள் பாசுமதி அரிசி இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம். நான் வீட்டில் வடித்த சாதம் தான் இப்போ செய்ய போகிறேன். சாதம் கொஞ்சம் நல்லா நெட்டாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு ரைஸுக்கு வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும். நம்ம சாதம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா எல்லாத்தையும் கலரி விட்டுடலாம். நம்ம சாதம் போட்டு கலரிட்டு நல்லா ஒரு ஸ்பூனு மிளகு பொடி போட்டுக்கலாம். காரம் அதிகமாக பிடிக்கணும் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் தான் சேர்க்குறேன். நம்ம ஏற்கனவே முட்டையில் வந்து மிளகு பொடி போட்டுட்டோம். மிளகு பொடி போட்டுட்டு நல்லா அப்படியே லைட்டாக கலரி விட்டுடலாம். ஒரு நாலு முட்டையும் ஒரு குடை மிளகாவும் வச்சு நம்ம சூப்பரான எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சாதம் மீந்துச்சுன்னா நம்ம வீட்லேயே எக் ரைஸும் பண்ணலாம், இல்லை வடிச்சும் பண்ணலாம். மீந்த சாதம் தான் பண்ணணும்னு இல்லை. ரொம்ப சுட சுட சாதம் வச்சியும் கொஞ்சம் சாதம் வந்து கொஞ்சம் நெட்டு நெட்டாக இருக்கணும். சூப்பரான எக் ரைஸு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி தூவிட்டுக்கலாம். தூவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பரான ரொம்ப டேஸ்டான எக் ரைஸு நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்கே ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.